ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டூரிஸ்ட் கைட். தஞ்சை என்று சுருக்கமாக அழைக்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட சிறப்புகள் பற்றியும் இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சுற்றுலாத்தலங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோழர்களோட தலைநகரமாக விளங்கிய தஞ்சாவூர் பாரம்பரியமிக்க ஒரு தொன்மையான நகரமாகும். உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கக்கூடிய உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் இங்கு அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான். புவிசார் குறியீடு பெற்ற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை உலக புகழ் பெற்றது. உலக புகழ்பெற்ற தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இங்கு அமைஞ்சிருக்கு. இந்த நூலகத்தில் காண கிடைக்காத மிக அரிய வளைச்சுவடிகள் நூற்றுக்கணக்கில் திரட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்காங்க. உலகில் தமிழுக்கென்று அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகமான தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு. புவிசார் குறியீடு பெற்ற தஞ்சாவூர் ஓவியங்களும் கலைத்தட்டுகளும் உலக புகழ் பெற்றிருக்கு. புவிசார் குறியீடு பெற்ற தஞ்சாவூர் வீணை உலக புகழ் பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டத்திலேயே முதன்மை மாவட்டமாக விளங்கி வரக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் 70% மக்கள் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களையே தங்களுடைய முதன்மை தொழிலாக செஞ்சுட்டு வராங்க. மற்ற மாவட்டங்களை விட இம்மாவட்டத்தோட விவசாயிகள் புதிய விவசாய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுப்பதில் சிறந்து விளங்குறாங்க. இம்மாவட்டத்தோட முக்கிய தொழிலாக விவசாயம் விளங்குது. எனவே இங்கு அதிக அளவில் நெல் பயிரிடப்படுது. எனவே தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுது. நெற்பயிர் மட்டுமல்லாமல் உளுந்து, வாழை, தேங்காய், இஞ்சி, கேழ்வரகு, துவரை, பாசிப்பயிறு, கரும்பு மற்றும் மக்காச்சோளம் போன்ற பயிர்களும் பயிரிடப்பட்டு வராங்க. இங்கு பாயக்கூடிய காவிரி ஆறு நீர்ப்பாசனத்திற்காகவும் மக்களோட அன்றாட தேவைகளுக்காகவும் முதன்மையாக பயன்பட்டு வருது. எனவே இங்கு ஒவ்வொரு வருஷமும் ஆடி 18 அன்னைக்கு காவிரி நதிக்கரையோரம் மக்கள் தங்கள் குடும்பங்களோடு சென்று குடும்ப நலனுக்காக காவிரி தாயை பூஜை செஞ்சு வணங்குறாங்க. இம்மாவட்டம் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையோரம் அமைஞ்சிருக்கு. இம்மாவட்டத்தோட கிழக்கே திருவாரூர் மாவட்டமும் வடக்கே அரியலூர் மாவட்டமும் மேற்கே திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களும் தெற்கே வங்காள விரிகுடா கடலும் எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. தமிழகத்தோட 13 கடற்கரை மாவட்டங்களில் தஞ்சாவூரும் ஒன்று. தமிழ்நாட்டின் மீன்பிடி தொழிலில் 5% தஞ்சாவூரில் நடைபெறுது. அதிராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் மீன்பிடிப்பு முக்கிய தொழிலாக செஞ்சுட்டு வராங்க. உப்பள தொழிலும் இங்கு சிறப்பாக நடைபெற்று வருது. இங்கிருந்து இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு செல்ல வசதியாக பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகள் இந்நகரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்தையும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் முக்கிய ரயில் பாதை தஞ்சாவூர் வழியாக அமைஞ்சிருக்கு. எனவே இங்கிருந்து இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு செல்ல ரயில் வசதி இருக்கு. தென்னிந்தியாவில் முதல் முறையாக முற்றிலும் போர் விமானங்களை கொண்ட புதிய விமானப்படைத்தளம் தமிழகத்தில் தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் டான்டெக்ஸ் உள்ளாடை தொழிற்சாலை மற்றும் தஞ்சாவூர் சர்க்கரை ஆலை, பெல் மெட்டல் யூனிட், ஏகான் மேக்கிங் லிமிடெட் போன்ற தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. காகித பொம்மை தயாரித்தல், மெட்டி வேலை, இசைக்கருவிகள் தயாரித்தல் இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கைத்தொழில்களாக விளங்குது. பட்டுக்கோட்டையை சுற்றி தென்னை மரங்கள் அதிக அளவில் காணப்படுது. எனவே இங்கு கயிறு தொழிற்சாலை மற்றும் தேங்காய் எண்ணெய் எடுக்கும் தொழில் சிறப்பாக நடைபெற்று வருது. காஃபின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது கும்பகோணம் டிகிரி காஃபி. கும்பகோணமும் சுவாமிமலையும் சிற்ப வேலை செய்யும் தொழிலுக்கு புகழ்பெற்ற இடங்களாக விளங்குது. தமிழ்நாட்டில் பட்டு நெசவு செய்யும் முக்கியமான நகரமாக தஞ்சாவூர் விளங்குது. இம்மாவட்டத்தில் தாராசுரம், திருபுவனம், கும்பகோணம், அம்மாப்பேட்டை முதலிய இடங்களில் பெருமளவு பட்டு உற்பத்தி செய்யப்படுது. இந்நகரில் மெல்லிசை கருவிகளான வீணை, தம்புரா, வயலின், மிருதங்கம், தவில், தம்பலா மற்றும் கஞ்சிரா போன்ற இசைக்கருவிகளும் அதிக அளவில் தயாரிக்கப்படுது. இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள், கலைகள் மற்றும் கட்டிடக்கலைகள் உலக புகழ் பெற்றிருக்கு. கலை மற்றும் பண்பாட்டினை வளர்ப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அமைக்கப்பட்டிருக்கிற தென்னக பண்பாட்டு மையம் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு. இது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களை உள்ளடக்கிய தென்னிந்தியாவின் தலைமை மையமாக விளங்குது. நாட்டின் அதிக அளவில் கோயில்கள் இருக்கக்கூடிய மாவட்டமாக தஞ்சாவூர் விளங்குது. அதிகப்படியான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாகவும் தஞ்சாவூர் விளங்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான சுற்றுலாத்தலங்கள் மற்றும் முக்கியமான கோயில்களை பற்றி இப்போது பார்க்கலாம். வாங்க. தஞ்சை பெரிய கோயில். உலக புகழ்பெற்ற மற்றும் பாரம்பரிய சின்னமாக விளங்கும் இக்கோயில் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தஞ்சாவூரில் சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இக்கோயில் திருவிசைப்பா பாடல் பெற்ற ஒரு சிவன் கோயிலாகும். 2 அல்லது 3 தலங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களை கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் 15 தலங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிறாரு. இத்தகைய பிரம்மாண்டமான இந்த கோயில் 1003 தொடங்கி 1010 வரைக்கும் 7 வருஷத்தில் கட்டி முடிச்சிருக்கிறது ஆராய்ச்சியாளர்களையே சிந்திக்க வைக்குது. இக்கோயிலோட முக்கிய கட்டிடம் 150 அடி நீளமும் விமானம் எகிப்திய பிரமிடுகளைப் போல 190 அடி உயரத்திற்கு கூர்நுனி கோபுரமாக அமைஞ்சிருக்கு.
ஒரே கல்லால் அமைக்கப்பட்டிருக்கிற 20 டன் எடையுள்ள நந்தி சிலை லேபாக்சி கோயில் நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தியாக விளங்குது. தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோயில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாக விளங்குது. இக்கோயில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குது. சிவகங்கை பூங்கா. இது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற பொழுதுபோக்கு பூங்கா. இந்த பார்க்கில் பொம்மை ரயில், நீச்சல் குளம், மோட்டார் படகுன்னு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைச்சிருக்காங்க. தஞ்சாவூர் அரண்மனை. தஞ்சாவூர் நாயக்கர்களால் கட்டப்பட்ட இந்த அரண்மனை தஞ்சாவூர் நகரில் அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனை வளாகத்தில் சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சை கலைக்கூடம், சங்கீத மகால், தமிழ் பல்கலைக்கழக அருங்காட்சியகம், ராயல் அரண்மனை அருங்காட்சியகம், தர்பார் மண்டபம், மணிமண்டபம் முதலியவற்றையும் நம்ம பார்க்கலாம். இந்த அரண்மனை வளாகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவின் மிக பழமையான நூலகங்களில் ஒன்றாக விளங்குது. இங்கு அரிய வகை ஓலைச்சுவடிகளும் தமிழ், தெலுங்கு, இந்தி, மராத்தி, ஆங்கிலம் மற்றும் இந்தியாவை சார்ந்த பிறமொழி காகித குறிப்புகளும் பல்வேறு வகையான புத்தகங்களும் தமிழில் சங்ககால இலக்கிய உரைகளும் மருத்துவ குறிப்புகளும் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்காங்க. இந்த வளாகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தஞ்சை கலைக்கூடம் உலக சிறப்பு பெற்றதாக விளங்குது. எங்கும் காண கிடைக்காத சில தெய்வ செப்பு திருமணிகள் இக்கலைக்கூடத்தில் நம்ம பார்க்கலாம். ராஜராஜன் மணிமண்டபம். ராஜராஜ சோழனின் நினைவாக இந்த மணிமண்டபம் தஞ்சாவூர் நகரின் தெற்கு பகுதியில் கட்டியிருக்காங்க. ராஜராஜ சோழர் கால கட்டிட பாணியில் கட்டப்பட்ட இம்மணிமண்டபத்தில் சிறுவர் பூங்கா அருங்காட்சியகம் என சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக விளங்குது. தஞ்சபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயில் தஞ்சாவூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு. ஸ்வாட்ஸ் தேவாலயம். சரபோஜி மன்னன் கட்டிய இந்த புகழ்பெற்ற தேவாலயம் தஞ்சை சிவகங்கை பார்க்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. முள்ளி வாய்க்கால் நினைவகம். முள்ளி வாய்க்கால் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட ஈழத் தமிழர்களுக்காகவும் தீக்குளித்து உயிர் தியாகம் செய்த முத்துக்குமார் உள்ளிட்ட 19 தாய் தமிழர்களுக்காகவும் தஞ்சாவூரில் நினைவகம் கட்டியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது தஞ்சாவூர்லேருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. திருவையாறு ஐயாறப்பர் கோயில். இக்கோயில் தஞ்சாவூர்லேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் திருவையாறில் காவிரி ஆற்றின் வடகரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில். இக்கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் நின்றுட்டு ஐயாறப்பா என கத்தினா 7 முறை திருப்பி கேட்கணும்னு சொல்கிறாங்க. பூண்டி மாதா பேராலயம். இது தஞ்சாவூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் திருக்காட்டு பள்ளிக்கு அருகே பூண்டி எனும் ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிறித்தவ தேவாலயம். இந்த சர்ச் கொள்ளிடமாட்டிற்கும் காவிரி ஆற்றிற்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு. பொன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில். இந்த புகழ்பெற்ற மாரியம்மன் கோயில் தஞ்சாவூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பொன்னை நல்லூர் கைலாசநாதர் கோயில் மற்றும் பொன்னை நல்லூர் கோதண்டராமர் கோயிலையும் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ ஐராவதேஸ்வரர் கோயில். இக்கோயில் தஞ்சை கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய தாராசுரம் எனும் ஊரில் அமைஞ்சிருக்கு. 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜனால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில் ஆகிய 3 அழியாத சோழர் பெருங்கோயில்கள் எனப்படுது. இக்கோயிலின் கட்டிடக்கலை நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளோடு திராவிட பாணியில் கட்டப்பட்டிருக்கு. கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயில். இக்கோயில் கும்பகோணம் நகரில் அமைஞ்சிருக்கு. இது 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக போற்றப்படுது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வைணவ கோயில்களில் மிக பழமை வாய்ந்த இக்கோயில் 4000 திவ்ய பிரபதம் விளைந்த திருத்தலமாக கருதப்படுது. ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில். 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய மகாமகம் இங்கு சிறப்பு வாய்ந்தது. நாகேஸ்வரர் கோயில். இங்கு நரகாசுரன், சூரியன் முதலானோர் வழிபட்ட தலம் என்பது ஐதீகம். இத்தலத்தில் இன்றும் சித்திரை மாதத்தில் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சூரிய ஒளிக்கதிர்கள் இக்கோயில் மூலவரின் மீது நேரடியாக விழுவதை நாம் பார்க்கலாம். இந்த கோயில் கும்பகோணம் நகர்பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு. அருள்மிகு சக்கரபாணி சுவாமி கோயில். இதுவும் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வைணவ கோயிலாகும். அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில். இது கும்பகோணம் மகாமக குளத்தின் வடகரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலாகும். திருவலஞ்சுழி வெள்ளை பிள்ளையார் கோயில். அப்பர் சம்பந்தர் பாடல் பெற்ற இத்தலம் கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைஞ்சிருக்கு. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில். இந்த கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக திகழ்ந்து இது கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு. ஒப்பிலியப்பன் கோயில். இது 108 திவ்ய தேச வைணவ கோயில்களில் ஒன்றாக விளங்குது. தென் திருப்பதி என்ற சிறப்பு பெற்ற இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து 6.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. தென் பெரம்பூர் அணை. இது தஞ்சாவூர்லிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்குது. வடுவூர் பறவைகள் காப்பகம். பறவைகளை பார்க்க ஆர்வம் இருக்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூருக்கும் மன்னார்குடிக்கும் இடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பறவைகள் காப்பகத்திற்கு போயிட்டு வரலாம்.
திட்டே குரு பகவான் ஆலயம் அல்லது வசிஷ்டேஸ்வரர் ஆலயம். குரு பகவானுக்கு தமிழகத்தில் நிறைய கோயில்கள் இருந்தாலும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் குருவை ராஜகுருவாக பார்க்கும் ஒரே தலம் இதுதான். இதனாலேயே இங்கு குரு பேச்சு விழா நடைபெறுது. ஆண்டுதோறும் குரு பேச்சு விழா நடைபெறும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை நம்ம குரு பேச்சு சமயத்தில் போயிட்டு வந்தால் உங்கள் தலையெழுத்தே மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பக்தர்கள். திருமண தோஷம் நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையவும் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. இந்த கோயில் தஞ்சாவூர்லேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு. சூரியனார் கோயில் திருமங்கலக்குடி. இந்த கோயில் 9 நவகிரக கோயில்களில் முதன்மையானதாகும். இது கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் பூம்புகார் செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு. மனோரா கோட்டை மல்லிப்பட்டினம். 1814 கடல் போரில் நெப்போலியனுடன் போரிட்டு ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதை பாராட்டும் வகையில் தஞ்சையை ஆண்ட தஞ்சாவூர் மராத்திய மன்னர் 2 சரபோஜி ஒரு நினைவு சின்னத்தை நிறுவுறாரு. இது மனோரா என அழைக்கப்படுது. இது 120 அடி உயரத்தில் 8 அடுக்குகளோட அறுகோண வடிவ கோபுரமைப்பை கொண்டிருக்கு. டிசம்பர் 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமினால் இக்கோட்டையின் பல்வேறு பகுதிகள் சேதமடைஞ்சிருக்கு. இந்த கோட்டை தஞ்சாவூர்லேருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சை மாவட்ட கடலோரத்தில் அதிராம்பட்டினம் அருகே மல்லிப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. மனோரா கடற்கரை. இதுவும் தஞ்சை மாவட்ட கடலோர பகுதியில் பட்டுக்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான கடற்கரையாக விளங்குது. இது ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாகவும் விளங்குது. மனோரா மீன்பிடி துறைமுகம் மல்லிப்பட்டினம். இந்த ஹார்பர் மனோரா பீச்சுக்கு பக்கத்தில் மல்லிப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு ஆபத் சகேஸ்வரர் கோயில். குருஸ்தலமாக விளங்கும் இந்த கோயில் 1900 வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இது கும்பகோணத்திலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் ஆலங்குடியில் அமைஞ்சிருக்கு. திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில். பிரம்மஹத்தி தோஷம் மனநோய் நீக்கும் சக்தி வாய்ந்த கடவுளாக மகாலிங்க சுவாமி காட்சியளிக்கிறார். இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து 8.5 கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் துர்கையம்மன் கோயில். அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பாடல் பெற்ற இந்த சிவாலயம் கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் பட்டீஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு கர்ப்பரட்சாம்பிகை திருக்கோயில். கருவினை காக்கும் நாயகியாக திருக்கருக்காவூர் கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் அருள் பாலிக்கிறார். இந்த ஊரில் வசிக்கும் பெண்களுக்கு இதுவரை கருசி தேவி ஏற்பட்டதில்லை என்று உறுதியோட பக்தர்கள் சொல்கிறாங்க. குழந்தை பேர் வேண்டியும் சுகப்பிரசவம் வேண்டியும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் இங்கு வந்துட்டு போகிறாங்க. இந்த கோயில் தஞ்சாவூர்லேருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்டில் இன்னும் சுற்றி பார்க்க நிறைய கோயில்கள் இருக்குது. ஆன்மீக சுற்றுலா போக விருப்பம் இருக்கிறவங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், சி யூ.